வணக்க நண்பர்களே, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக கட்சியினர் சிங்களவர்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பில் ஒரு பகுதி கூட ஈழத்தமிழர்களுக்கு கொடுப்பதில்லை. குறிப்பாக சொல்ல போனால் ஈழத்தமிழர்களை ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை, பார்ப்பதும் இல்லை என்பதுதான் என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டாக பல பதிவுகளில் நான் பதிவு செய்திருக்கின்றேன். அதற்கு முக்கிய காரணம் இருக்கிறேன் நண்பர்களே. சிங்களம் எப்பொழுதும் வலியது, அவர்கள்தான் அரசை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களைத்தான் நாங்கள் வைத்திருக்க வேண்டும், ஈழத்தமிழர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க தேவையில்லை என்பது அவர்களுடைய பார்வையாக இருக்கு. இது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அல்லது பாஜக கட்சியாக இருக்கட்டும், இரண்டுமே ஒன்றைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பல பதிவுகளை கூறியிருக்கிறேன், ஈழத்தமிழர்களுக்கு இந்தியா எந்த ஆணியும் புடுங்காது, புடுங்கி வைக்க முடியாது என்பதை பகிரங்கமாக கூறியிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக பாஜக காங்கிரஸ் இரண்டு கட்சிகளும் எதுவும் செய்யாது என்பது என்னுடைய பகிரங்கமான விடயமாக நான் கூறியிருக்கிறேன். ஆனால் இங்கே பலரும் எப்பொழுதுமே முட்டுக் கொடுக்க வருவார்கள். இப்பொழுது இலங்கையைச் சேர்ந்த சில ஒட்டுண்ணிகள் கூட இந்தியாவுக்கு வேலை செய்கின்ற ஒட்டுண்ணிகள் இருக்கிறது. அந்த ஒட்டுண்ணிகள் எப்பொழுதுமே வசைப்பாடுகின்ற தொழிலாக வைத்திருக்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்தியாவின் காலை நக்குகின்ற ஒட்டுண்ணிகளுக்கு எங்களை போன்றவர்களை பார்த்தால் அடிவயிறு சற்று வலிக்கத்தான் செய்யும் அல்லது எரியத்தான் செய்யும் என்பது உண்மையான விடயம். பரவாயில்லை, ஒட்டுண்ணிகள் தானே, எப்பொழுதுமே அதுகள் நீண்ட காலத்துக்கு வாழ முடியாது. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். வெளியே வருகின்ற வழியில் ஒட்டுண்ணிகள் நசுக்கப்படுவார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். எனவே நண்பர்களே, இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் ஒரு புதிய ஆதாரத்தோடு உங்களுக்கு வருகின்றேன். என்ன விடயம் என்று பார்க்கிறீர்களா நண்பர்களே? இந்தியாவில் இருக்கின்ற உத்தரகாண்ட் என்று சொல்லப்படுகின்ற மாநிலத்தில் அங்கே விமானப்படை மற்றும் அங்கே பயிற்சி இராணுவத்துக்கான பயிற்சி பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கிறது. அந்த பள்ளியில் வந்து ஒரு நிகழ்வு நடக்க இருப்பதாகவும் அதற்கு இலங்கையில் இருந்து சவேந்திர சில்வா என்று நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சவேந்திர சில்வா அவர்களுக்கு தனி சொகுசு விமானம், அந்த படத்தை இணைத்து விடுகின்றேன் பாருங்கள், அந்த விமானத்தின் மூலம் அவரை அழைத்திருக்கிறார்கள். அங்கே அதுவும் பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டு அவரை கௌரவிக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்த்திருந்தேன் நண்பர்களே. இந்த செய்தியை பார்த்ததும் நிச்சயமாக இது ஒரு செய்தி, இலங்கையிலிருந்து அவர்கள் இலங்கையினுடைய ஆதரவை பெறுவதற்காக அழைத்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை பார்த்து விடலாம். ஆனால் ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மற்றும் உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இங்கே அடிப்படையான ஒரு முக்கிய விடயம் இருக்கிறது. சவேந்திர சில்வா யார் என்கின்ற கேள்வியை முதலில் வைத்தீர்கள் என்று சொன்னால், ஈழத்தமிழர்களை 2009 இனப்படுகொலை செய்த, குறிப்பாக சொல்ல போனால் ராஜபக்ச குடும்பம் அவர்கள் அங்கே ஆண்டு கொண்டிருந்தார்கள், ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கட்டளையை ஏற்று அங்கே ஈழத்தில் ஈழத்தமிழர்களில் அங்கே படையோடு படையாக நின்று கட்டளைகளை வழங்கி ஈழத்தமிழ் பெண்களை கற்பழித்து ஆண்களை சுட்டுக்கொன்று முதியவர்கள் சிறுவர்களை எல்லாம் சுட்டுக்கொன்று எங்களுடைய பாலச்சந்திரனை சுட்டுக்கொன்ற கொலைகாரன் இந்த சவேந்திர சில்வா என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சவேந்திர சில்வா அவர்களுக்கு உண்மை சொல்லப்போனால் ஐநா அங்கும் நாங்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் நாளந்தம் போராடி கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும், அவ்வாறான கொலைகார பட்டியலில் இருக்கின்ற ஒரு நபர் தான் இந்த சவேந்திர சில்வா. இந்த சவேந்திர சில்வா அவர்களுக்கு இப்பொழுது சிவப்பு கம்பளம் விரித்து இந்தியா அவரை கௌரவித்து பிரதம விருந்தினராக அழைத்து இந்திய இராணுவத்தை கௌரவிக்கின்ற விதமாக அழைக்கிறது என்று சொன்னால், அதுவும் சொகுசு விமானம் அனுப்பி அழைத்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எங்களுடைய ஈழத்து, குறிப்பாக சொல்ல போனால் ஈழத்தமிழர்களின் தொப்புள் கோடி தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 8 கோடி தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் அனைவரும் தமிழர்கள் என்ற ஒரு ஒற்ற உணர்வோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்தியாவில் இருக்கின்ற பாஜக அரசு, மோடி அரசு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மோடி அரசும் நன்றாக புரிந்து கொள்ளும் என்று நம்புகின்றேன். அப்படி இருக்கின்ற வேளையில் தமிழர்கள் மனதை ஒரு பொருட்டாகவே பார்க்காமல் தமிழ் இனப்படுகொலையாளனை எவ்வாறு தனி விமானம் கொடுத்து சிவப்பு கம்பள வரவேற்பை பிரதம விருந்தினராக அழைக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஈழத்தமிழர்களை அங்கே பாஜக கட்சியும் சரி, ஏன் உலகத்தமிழர்களை பாஜக ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இதை நிச்சயமாக நமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒற்றுமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சில இலங்கை தமிழர்களுக்கு நிச்சயமாக எப்படித்தான் புரிய போகிறது? அவர்கள் நக்குகின்ற நாக்கி செக்கன்ன சிவலிங்கம் என்று சொல்வார்கள் நண்பர்களே. அதுபோல எந்த வித்தியாசமும் அவர்களுக்கு தெரிய போவதில்லை. ஏன் என்று சொன்னால் பணம் நண்பர்களே, பணம் யார் பிச்சை போட்டாலும் நக்குகின்ற
தனி பலர் இருக்கிறார்கள். என்ன செய்வது? அவர்களை தவித்து விடலாம். ஆகவே இந்த விடயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாஜக அரசு ஈழத்தமிழர்களை சரி, ஏன் உலகத் தமிழர்களுடைய மனதையும் அவர்கள் ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை. உலகத்தில் நேரடியாக ஈழத்தமிழர்களை 2009 அனைத்து நாடுகளும் சேர்ந்து ஒன்றாக கொன்றளித்தார்கள். இங்கே சிலர் இன்னொரு கேள்வி வைக்கிறார்கள், எவ்வாறு என்று சொன்னால், விடுதலை புலிகள் 2009 தோற்றார்கள் என்று கேள்வியை ஒரு சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம் அறிவிலிகள், அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் பதில் வழங்குவது வேடிக்கைதான், பரவாயில்லை. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கூறிவிட்டு வருகிறேன், ஒருவனோடு ஒருவன் சண்டையிட்டால் அது நேர்மையான ஒரு சண்டையாக பார்க்கப்படும். இது இன்று நேற்று அல்ல, அதாவது ஆதி காலத்திலிருந்து எங்களுடைய அரசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே பேணப்பட்டு வந்தது. ஆகவே அந்த போர் என்று சொன்னால் அதற்கான விதிமுறைகளும் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை மீறி எவரும் சண்டை பிடிக்க முடியாது என்பது ஆதி காலத்திலிருந்து பேணப்பட்டு வந்தது. அந்த பேணல் சரி, இப்பொழுது 2009 எங்களுடைய விடுதலை போராட்டம் ஏறக்குறைய எத்தனை நாடுகள் அங்கே வந்து நின்றது? இந்தியா வந்து நின்றது, பாகிஸ்தான் வந்து நின்றது, சீனா வந்து நின்றது, அமெரிக்கா கடலில் வந்து நின்றது, ஏறக்குறைய உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடுகளும் அங்கே இலங்கைக்கு ஆயுதத்திலிருந்து எல்லா வகையான முக்கிய தளபதிகள் கூட அங்கே வந்து நின்று வழி நடத்தி தான் அந்த போரை அளித்தார்கள். எங்களுடைய விடுதலை போராட்டத்தை மௌனிக்க வைத்தார்கள் என்கின்ற விடயத்தை இங்கே பலருக்கு எனக்கு புரியவில்லை. சிங்களவனைக்கும் இந்தியனுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் அந்த வெற்றி வாக்கியை அவர்கள் சூட வேண்டும் என்பதற்காக ஒரு சில அடிவரடிகளின் செயற்பாடுகளை நினைக்கின்ற வழியில் உண்மையில் சிந்திக்கத்தான் தோன்றுகிறது நண்பர்களே. என்னை பொறுத்தளவில் நான் சொல்கின்ற ஒரே ஒரு விடயம், பொதுவாக சொல்கின்றேன், நமது மக்கள் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், இலங்கையில் இருந்தோ அல்லது இந்தியாவில் இருந்து எவராவது முக்கியமானவர்கள் நாங்கள் அவர் நாங்கள் இவர் நான் முன் நான் பின்னன்று எவர் கூறினாலும் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் புலனாய்வின் கட்டமைப்பில் இருந்து அவர்கள் தமக்கான சுதந்திரமான கருத்தை கூற முடியாது. அவர்கள் மேல் கோபித்துக் கொள்ளாதீர்கள், அவர்கள் சொல்ல முடியாது, அதுதான் சூழ்நிலை, அப்படித்தான் அவர்கள் பேசுவார்கள் என்பதை நமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பலர் எனக்கு அனுப்பி கேட்கிறார்கள், அண்ணா இதை பாருங்கள் இதை பாருங்கள் என்று. இந்த அடிப்படையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் மீது கோபிக்காதீர்கள். அவர்கள் என்னதான் கதைத்தாலும் அங்கே புலனாய்வு பின்னால் நின்று அவர்களை இயக்குகிறது என்பது வெளிப்படையான உண்மை என்பதை நமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பலர் எல்லாம் பல விடயங்கள் பேசுகிறார்கள், சரி அந்த விடயத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த விடயங்கள் சார்ந்து நமது மக்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு தேசிய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்பதை விட தோல்வியடைந்தது என்பதில் பெருமை கொள்கின்ற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு புரியவில்லை. இனம் என்பதை விட ஒரு சிலர், அவர்களை நினைத்து நான் கோவப்படவில்லை, அவர்களுக்காக பாவப்படுகிறேன். சரி நண்பர்களை, இந்த விடயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்தியாவுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது பாஜக அங்கே எப்படியாவது ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது பெற்றுக் கொடுக்கப் போகிறது, ஈழ தமிழர்கள் நீங்கள் இதை விட்டால் வேறு எதுவும் இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் அடிப்படையாக ஒவ்வொரு ஆதாரங்களோடு வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் அடிப்படையாக கூறியிருக்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்திய இராணுவம் வந்தது, ஏன் இந்திய இராணுவத்துக்கு முன்பாக விடுதலை போராட்டம் நடக்கின்ற வேளையில் அங்கே பல குழுக்களை உருவாக்கி அங்கே ஆயுதம் வழங்கி ஒருவரை ஒருவர் சுட்டுக்கொள்ள வைத்தார்கள். இன்றைக்கு சகோதர படுகொலை சகோதர படுகொலை என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு அடிப்படை அந்த விடயத்தை உருவாக்கியதே இந்திய புலனாய்வு இந்திய அரசு தான் என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள ஏன் மறுக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு வேடிக்கையான கேள்வியாக வினோதமாக இருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். ஏன் என்று சொன்னால் இந்தியாவினுடைய செயற்திட்டத்தில் தான் அந்த ஒவ்வொரு இயக்கங்களை உருவாக்கி ஒவ்வொருவர் மீதான தாக்குதல்கள், நீ இவரை கொல்லாவிட்டால் அவர் உன்னை கொன்று விடுவார் என்கின்ற சதித்திட்டம் எல்லாம் பின்னப்பட்டது. இந்த வலைகள் பின்னப்பட்டுத்தான் இறுதியில் ஒருவர் அந்த இந்தியாவினுடைய இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு வெளியே வந்தார் என்பது உண்மையான விடயம். இங்கே கடந்த பதிவில் கூட நான் கூறியிருந்தேன், எங்களுடைய தேசிய தலைவர் வந்து ஆயுத வழி போராட்டத்தை தான் போராடினார் என்றால் சிலர் கூறிய தகவல் இல்லை, இல்லை அவர் அரசியல் ரீதியாகவும் அவர் சில விடயங்களை முன்னெடுத்திருக்கிறார் தானே, ஏன் என்று சொன்னால் சமாதான பேச்சுவார்த்தை என்றெல்லாம் போயிருக்கிறார் தானே. அதற்கு அண்ணன் அண்டன் பாலசிங்கத்தின் பதிவை பாருங்கள், அண்ணன் அவர்கள் எவ்வாறு கூறுகிறார் என்று சொன்னால், எங்களுக்கு உலக நாடுகளின் அழுத்தம் இந்தியாவின் அழுத்தம் இவ்வாறான அழுத்தம் காரணமாகவும் நாங்கள் ஒரு காலத்திலும் இவர்கள் சமாதானத்தின் ஊடாக இந்த சமாதான பேச்சுவார்த்தையின் ஊடாக எமக்கான தீர்வை எட்டிவிட முடியாது என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம், ஆனால் இவர்கள் இலங்கை அரசினுடைய இந்த சூழ்ச்சியை உலக அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த சமாதானத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை பகிரங்கமாக மேடை கூறிய பின்பும் இங்கே உருட்டல் பிரட்டல்கள் நிச்சயமாக நண்பர்களே பச்சைமட்டை வடிவாக காத்திருக்கிறது என்பது அழகாக தெரிகிறது. தெரு வாலாட்டிகளுக்கு நிச்சயமாக பச்சைமட்டையை தவிர வேறு எதுவும் பதிலாக இருக்க முடியாது. நிச்சயமாக நண்பர்களே எங்கள் இனம் இப்பொழுது
மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு எவரை நம்புவது என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எவரையும் நம்ப வேண்டாம் நண்பர்களே, எவரையும் சந்தேகி. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கு பின்னாலும் நண்பர்களே, என்னால் முடிந்த விடயத்தை நான் சொல்கின்றேன். உங்களுக்கு கருத்தியல் ரீதியான என்னுடைய ஆதாரங்கள் ரீதியாக உங்களுக்கு சில விடயங்களை முன்வைக்கிறேன். ஆனால் உங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு தெரியும் திறமையானவர்கள், நீங்கள் நிச்சயமாக சிந்திக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு யார் நல்லவர்கள் யார் துரோகிகள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இப்போதைக்கு எவரையும் நம்பாதீர்கள். இதுதான் உண்மையான விடயம். ஏனென்றால் இன்றைக்கு பலரும் உலக அரசுகளாலும் இலங்கை அரசு இந்திய அரசு போன்றவர்களுக்கு செயற்படுகின்ற நபர்களாக இன்றைக்கு முகவர்களாக பலர் மாறியிருக்கிறார்கள். வேதனையான விடயம், நாம் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை, பலர் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள். எவரையும் நம்பாதீர்கள். ஒவ்வொருவர் கருத்தையும் நிச்சயமாக கேளுங்கள். ஆனால் உங்களுடைய அறிவு என்ன சொல்கிறது என்று பாருங்கள். உங்களுடைய இலக்கு என்ன, எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை சிந்தியுங்கள். அந்த இலக்கை நோக்கி பயணியுங்கள். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நிச்சயமாக. ஆனால் பல புல்லுருவிகளுக்கு நடுவே தான் இந்த விடயங்களும் சாத்தியப்பட வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு எச்சரிப்பதற்காகவே இந்த பதிவை மேற்கொள்கின்றேன். ஆகவே நண்பர்களே, நிச்சயமாக தமிழீழம் எங்களுடைய இலக்கு, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. நிச்சயமாக ஒரு நாள் வெல்லுவோம் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் இனத்தின் விடுதலை. மீண்டும் இன்னும் ஒரு பதிவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற நான் ஜீவன்.